வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அக்கா பானுமதி அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை, படத்திறப்பு நிகழ்ச்சியை குறுகிய காலத்திலே ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் இளஞ்சேகவர் அவர்களே, அவர்களோடு நின்று இதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் எஸ்எஸ் பாலாஜி உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளே, இந்த இணையத்திலே பங்கேற்று உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற அல்லது இதை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தலைமை நிலையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அல்லது தங்களுடைய நினைவு உரைகளை அசைபோட காத்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, நமது கட்சியினுடைய அறிஞர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்காவுடைய அந்த நினைவை அல்லது அவருடைய அர்ப்பணிப்பை அல்லது அவருடைய தியாகத்தை நாம் மீண்டும் மீண்டும் மனதிலே நிறுத்தி அவர் எப்படியெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் அவர் வந்து செயல்பட்டார் என்பதை நினைக்கும் பொழுது, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், தன்னுடைய தம்பி ஒரு கட்சியை நடத்தி இந்த மக்களுக்காக பாடாற்றுகிறார் என்கின்ற அந்த அந்த எண்ணம் நான் எங்கே பார்த்தேன் என்றால், 1997 என்று நினைக்கின்றேன். நான் சிறையிலிருந்து வந்த பிறகு சிறையிலிருந்து இது தலைவரோடு மரியாதைக்குரிய இன்றைக்கும் அவர் இருக்கிறார், தாயப்பா நான் தலைவர் உள்ளிட்ட திருமாந்துறைக்கு சென்றோம். வேற இடத்துக்கு போகும்பொழுது காலையில் அங்கே திருமாந்துறையில் சந்தித்து விட்டு திருச்சிக்கு போவதாக முடிவெடுத்து அங்கே போனோம். தலைவரோடு சென்றோம், காலையில் போய் குளித்து விட்டு அங்கே கிளம்புவதாக இருந்தோம். தலைவரை பார்த்த உடனே அக்கா உடனே அந்த உற்சாகத்தோடு துள்ளி குதித்து உடனே எங்களுக்கு, அதாவது வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் உடனடியாக நாங்கள் கிளம்புவதற்குள் அந்த உணவை தயாரித்து எங்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு சாதாரண உணவாக இருக்கலாம் அல்லது எனக்கு இப்பொழுது அது நினைவில்லை, ஆனால் அவருடைய அந்த உற்சாகம் தம்பியை பார்த்த உடனே அதை தயாரித்தார். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த கிராமத்தில் தம்பி இப்படி வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கை, அப்பொழுதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள், இப்பொழுது இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இல்லை, நம்மை பார்த்தாலே விடுதலை சிறுத்தைகள் என்று பார்த்தாலே ஓடி ஒழிகின்ற காலம், தலைமறைவாக இருந்த காலம், காவல்துறை தேடி வந்த காலத்தில் அப்பொழுதே தன் தம்பியை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தார். அதற்கு பிறகு தலைவர் 98 என்று நினைக்கின்றேன், 98 காலகட்டத்தில் இங்கே சென்னையிலே மருத்துவர் இனேன் இளங்கோ என்று ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இப்பொழுது இல்லை, இறந்து விட்டார். அமெரிக்காவில் இருந்து வந்தவர். அவர் தலைவரோடு ரொம்ப நெருக்கமான இருந்த காலகட்டத்தில் தான் தலைவர் அவர்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அன்றைக்கு அந்த மருத்துவர் இனேன் இளங்கோ சொன்னார், நீங்க இங்கே இவ்வளவு வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டதன் மூலமாக தான் இப்படி ஆயிடுச்சு, உடனடியாக உங்களுக்கு வீட்டில் வந்து கவனிக்கிறதுக்கு, வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு, உணவு தயாரிப்பதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அங்கே கே கே நகர் செக்டாரில் வந்து சமைச்சு கொடுக்குறது நம்ம தமிழேந்தி, இப்படி எல்லோரும் நாங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது உணவு தயாரித்து கொடுப்போம், அதுவே வைத்த கெடுத்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனடியாக அக்காவை, இரண்டு நாளைக்கு முன்பு அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வனோடு உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் பேசும்பொழுது சொன்னார்கள், அதாவது அக்காவை அழைத்து வந்தது அவரும் என் மறைந்த தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த டோமினிக் என்பவரும் தான் அழைத்து வந்தார்கள் என்று சொன்னார்கள், நினைவுபடுத்தினார்கள். ஏன்னா எல்லாரோடும் பேசிக்கொண்டிருந்த அக்காவை பற்றி எங்கெங்கு அவர் வந்து நினைவில் இருக்கிறார், எப்படி அழைத்தார்கள், எப்படி வந்தார்கள் என்பது பற்றி நம்ம பேச வேண்டிய அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இது ஒரு செய்தி. மூன்றாவதாக அவர் வந்து இந்த ஆனந்த உடனில் கிறிஸ்துவ மதம் குறித்து அவர் வந்து ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க.
அப்ப அது பேசுனதை கேட்டு நான் வந்து எப்பவும் வருவாங்க, என்ன தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க, திடல்ல இருப்பாங்க, அல்லது வந்து வேளச்சேரியில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், அல்லது அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஏதாவது நம்ம அவருடைய தலைவர் இங்கே இருந்தாருன்னா அதுக்கு முதல் நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து வீட்டில் அவருக்கு ஏதாவது உணவு கொடுப்பாங்க, அதை நம்ம உட்காந்து சாப்பிட்ருக்கோம். பெரும்பாலும் முன்னணி தோழர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அக்கா கையால் சாப்பிடாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவர் அந்த உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது உணவு பரிமாறுறது மட்டுமில்ல, ஒரு அன்பை பரிமாறுகின்ற அந்த ஒரு தாயாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. பார்த்த உடனே சாப்பிடுது ராஜா அல்லது சாப்பிடு தம்பின்னு சொல்லுவாங்க, வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அப்பா எப்படி, தொல்காப்பியன் எப்படி பார்த்த உடனே ஒரு வாஞ்சையா, ரொம்ப வாஞ்சையா, ஒரு வெத்தலை பாக்கு அப்படி கேட்குற அந்த வாஞ்சை இருக்க, வாங்க போங்க அப்படிங்கிற அந்த சொல்ற அந்த ஒரு மரியாதை இருக்கல. நான் கூட வாங்க போங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். சின்ன பையனா இருந்தா கூட வாங்க போங்க அப்படிங்கிறத தான் பேசுவாங்க. அது போல அக்கா பானுமதி அவர்கள் யாரையுமே வந்து மரியாதை குறைவாக அல்லது தரம் தாழ்ந்து எங்கேயுமே அவங்க வந்து பேசுனதுல, என்ன தம்பி, தம்பி என்ன பண்றாங்க, தலைவர் எப்படி இருக்காங்க, அந்த வார்த்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த ஆனந்த விகடனில் கிறிஸ்தவம் மதம் குறித்து பேசும்பொழுது நான் ரொம்ப வியப்பா கேட்டேன், என்னக்கா எப்படிக்கா வந்து இத எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நான் பின்னணி, என்னோட குடும்ப பின்னணி வந்து கிறிஸ்தவ மதம் சார்ந்த பின்னணிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப அதை ஆச்சரியப்பட்டு கேட்டேன். அப்ப அதான் சொன்னாங்க, ரொம்ப இது அவரு நான் தலைவர்கிட்ட கூட சொல்லலை, ரொம்ப அன்னைக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. தலைவர் வந்து இந்து மதம் குறித்து, இந்து மதத்துல இருக்கிற பிரச்சனை குறித்து பேசிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து இது ஒரு ஆறுதலா இருந்துச்சு, பைபிள் படிக்கும் போது எனக்கு இது ஒரு அதை படிக்கும் போது எனக்கு ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி இருந்தது. அப்போ நான் அதில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு அரசியலாகவும் வந்து அக்கா அவர்கள் வந்து ரொம்ப எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, வர்ணாசிரமத்துக்கு எதிராக எந்த தலைவர் வந்து அதில் வந்து தீவிரமாக செயல்பட்டாரோ அந்த குடும்பத்தில் இருந்த குடும்பம் வந்து தலைவர் கூட பேட்டியில் சொல்லுவாங்க, வைணவ பின்னணியில் இருக்கிறோம், வைணவ சாமி தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, வைணவர்கள் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதே குடும்பத்தில் பிறந்த அக்கா வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து அதை வந்து தன்னை அர்ப்பணித்து ஒரு விசுவாசியாக அன்னைக்கு வந்து ஒரு சாட்சியமாக நின்று அதை பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அரசியல் ரீதியாக கூட அவர் இப்போ பல குடும்பத்தில் இன்னைக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிற தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, விடுதலை சீர்த்தத்தில் இருக்கிற தம்பிகளே பட்டையை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க, முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக இந்துத்துவத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கொள்கையின் வழியில் செயல்பட்டு ஒரு பேரியக்கம். அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அக்கா தம்பியினுடைய அந்த இந்துத்துவ எதிர்ப்பினுடைய அரசியலை வந்து உள்வாங்கி கொண்டு இப்படி ஆனாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் இதெல்லாம் அவங்க சொல்லலை, ஆனா அவங்க சொன்னதுலேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அப்ப அப்படிப்பட்ட அக்காவை வந்து அந்த பாச பிணைப்பு அதை நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே வந்து தம்பியை பார்த்தோன்னு இருந்த அந்த துள்ளி குச்சிட்டு அந்த உற்சாகம் வந்திருக்கு. அந்த உற்சாகம் கடைசி வரை இருந்துச்சு, கடைசி வரை நான் வேளச்சேரியில் பார்க்கும்பொழுதும் சரி, திடல்ல பார்க்கும்பொழுதும் சரி, ரொம்ப இருந்தது. இரண்டு நாளைக்கு முன்பு தலைவரை அங்கனூரில் நான் சந்தித்த போது தலைவர் சொன்ன வார்த்தை எனக்கு நெஞ்சை உலுக்கியது, அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு மிக ஒரு விரக்தியாகன ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர் வந்து வன்னியர் சோகிட்ட வந்து நான் அவர் நம்ம டாக்டர் வீரபாபுகிட்ட முதலே அனுப்பியிருந்திருக்கலாம், நானே வந்து அக்காவை கொண்டது போல எனக்கு வந்து குற்ற உணர்வு இருக்குப்பா, நம்ம காப்பாற்றிருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபோது எனக்கு ரொம்ப என்ன சொல்லி அவரை தேற்றுவது என்று தெரியவில்லை. இன்றைக்கு காலையில் கூட அவர் தலைவர் அவர்கள் பேசும்பொழுது இன்னமும் அந்த சோகம் அப்பி அந்த குரல் அப்படியே தான் அவருக்கு இருந்தது. ஆனாலும் கட்சி வேலைகளை செய்ய வேண்டும், கட்சியில் வந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்றதெல்லாம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவர் பேசும் பொழுது பொது வாழ்க்கையில் இந்த இறப்பையும் இந்த இழப்பையும் இந்த நமக்கு ஏற்படும் இந்த மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் எப்படி ஈடு கொடுக்க போகிறோம், ஈடு கட்டப் போகிறோம் என்று தெரியவில்லை. இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய கொள்ளை நோய், அதாவது தம்பி சஜன் அவர்கள் இந்த இணையத்தின் வாயிலாக முதல் நாள் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததிலிருந்து கடைசி கூட்டம், அண்ணா கடைசி கூட்டம்ல கடந்த வார அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி நடந்த அந்த நாலாம் தேதி கூட்டம் வரை கொரோனா தொடங்கும் பொழுதே கொரோனாவில் நம்முடைய தோழர்கள்
எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றுதான் தொடங்குவார். எல்லோருக்கும் எல்லோருக்கும் அறிவுரை வழிகாட்டுதல் நம்முடைய தலைவர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய அந்த குடும்பத்தில் அக்கா அவர்களுடைய இறப்பு இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகம். அதை யாராலும் ஈடுகட்டவே முடியாது. ஒரு தலைவராக இருந்தாலும் நம்முடைய இளஞ்சியவராக சொன்னார், அந்த அந்த இறப்பு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவரை வந்து அளவிடாமல் தடுத்த அந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் ஓவன கத்தி அழுது அதனுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அக்காவுடைய அந்த இழப்பு இறப்பு என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் இன்னும் 30 ஆண்டுகள் அவர் இருந்து தன்னுடைய தம்பியை நம்முடைய தலைவரை அவர் வந்து கவனித்திருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவர் இறந்தாலும் அவருடைய அந்த நினைவுகள் தலைவருடைய அந்த உடலை அவருடைய உள்ளத்தை மேலும் உறுதிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அக்காவுடைய அந்த நினைவை, அந்த அர்ப்பணிப்பை, அந்த தியாகத்தை தம்பியை எப்படி நேசித்தாரோ அப்படி நாமும் தலைவரை நேசித்து, அக்கா எப்படி தலைவர் மீது அக்கறை கொண்டிருந்தாரோ அப்படி நாம் அக்கறையோடு இந்த இயக்கத்தையும் தலைவரையும் இன்னும் தீவிரமாக நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை மட்டும் இந்த இடத்திலே பதிவு பண்ணி, இந்த நாளில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கொரோனாவில் பலியான சகோதரி அஞ்சலி, அதேபோல தமிழ்நாடு முழுக்க கொரோனாவில் கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோயால் இறந்த அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அக்கா பானுமதியோடு சேர்ந்து அவர்களுக்கு நான் வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.